वेलकम टू तट्स कुक हाउस वांग नम्म सूपरा इनिक्कु लड्डू सेय्यलाम अदुक्कु ना इंगे ओरु मिक्सिंग बौल एडुत्तिरुक्केन मूणु कप कल्लम मावु सेर्त्तुक्करेन कल्लम मावु नल्ला सलिच्चु कट्टि इल्लाम नैसा सेर्त्तिक्कलाम इदु कूड ओरु रेंडु सिट्टिगे अलवुक्कु मंजल तूळ सेर्त्तिक्कलाम कलरुक्काग इदै नल्ला तण्णि ऊत्ति कैयिल नल्ला करच्चिट्टेन करच्चिट्टु कडैसियिल चिन्ना चिन्ना कट्टिगळा इरुक्कु अदै ना इंदा मारी विस्क वच्चु नल्ला विस्क पण्णिक्करेन सो नल्ला मावु वंदु कट्टि इल्लाम नम्मलुक्कु रेडि आयिरुम நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கலாம் கல்ல மாவு நல்ல பலகாரம் செய்யிறதுக்கு கேட்டு நல்ல குவாலிட்டியா வாங்கிக்கோங்க மாவுடைய பதம் பாருங்க இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ நாம ஒரு வடச்சட்டியில எண்ணெய் காய வச்சாச்சு எண்ணெய் எந்த அளவுக்கு சூடா இருக்கணும்னா இப்படி ஒரு டிராப் நாம வந்து மாவு விட்டோம்னா உடனே மேலே எழுந்து வரணும் அவ்வளவுதான் நம்ம எண்ணெய் ரெடியா இருக்கு நாம இத பூந்தி போட்டுறலாம் இந்தமாரி பூந்தி கரண்டி யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் பூந்தி போடுறேன் இது இல்ல அப்படினாலும் சாதாரணமான அரி கரண்டி யூஸ் பண்ணி கூட நம்ம பூந்தி போட்டுக்கலாம் நான் மாவு ஊத்தி அத அப்படியே சின்ன கரண்டி வச்சு தேய்ச்சி விடுறேன் அப்படியே பூந்தி ஃபுல்லா நல்லா எண்ணெயில விழுந்துருச்சு இத நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துற வேண்டியதுதான் நம்ம வந்து ரெண்டு மூணு கரண்டி கூட மாவு ஊத்தி நம்ம பூந்தி ஊத்திக்கலாம் நாம வந்து பொரிக்க பொரிக்க இந்த மாதிரி உடைச்சு உடைச்சு விட்டோம்னா அது நல்லா ஒன்னொன்னு பிரிஞ்சு வந்துரும் இது வந்து முற்றிலுமே ஒரு பிகினர்ஸ் ரெசிபிங்க லட்டுவே செய்ய தெரியாது ஆனா செய்யணும்னு ஆசையா இருக்கும் இல்ல அப்படி எல்லாரும் இத ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா வருங்க எந்த பதவுமே நீங்க யோசிக்காதீங்க பயப்படாதீங்க இத ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சிம்பிளா சூப்பரா இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்ல லட்டு செஞ்சிரலாம் பூந்தி பொரிக்கிறது வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்க கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டா 90% வந்து பூந்தி வெந்தோனே நாம எடுத்துறணும் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நாம இதே மாதிரி போட்டு எடுத்துறலாம் என்னங்க எங்க சேனல் தாட்ஸ் குக் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்களா பிரஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உடனே வரும் பூந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் ட்ரைனர்ல ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா சாஃப்ட்டா பூந்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ 1 கப் மாவுக்கு 1 கப் சக்கரைங்கற கணக்குல நான் இங்க 3 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரத்துல அதே மாதிரி 1 கப் சக்கரைக்கு 1/2 கப் தண்ணி நான் இங்க 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நாம இத அடுப்புல வெச்சு சக்கரை பாகு கரைக்க வெச்சிரலாம் சக்கரை கரையட்டும் நல்லா கரஞ்சு வரட்டும் சக்கரை நாம வந்து ஏலக்காயை பொடி செஞ்சிரலாம் ஒரு 10 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா நைஸா நான் இத அரைச்சு எடுத்துட்டேன் பாருங்க சக்கரை பாகு நல்லா நொரைச்சு கொதிச்சு வந்துட்டிருக்கு சக்கரை பாகு மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் அதுதான் கரெகட்டான பதம் அரை கம்பி பதம் வந்தாலும் பரவாயில்லை ஆனா ஒரு கம்பி பதத்துக்கு மேல போயிர வேண்டாம் அத மட்டும் கவனமா பாத்துக்கோங்க இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம பொரிச்சு வச்ச பூந்தி எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டு நம்ம இதை அப்பப்போ கிளறி ஒன்றுங்க 2-3 டைம் நம்ம வந்து கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா அந்த பூந்தி எல்லா சக்கரைப்பாகையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும் அதே டைமில் நல்லா ஆறிடும் கொஞ்சம் டைம் எடுத்து இது ஆறுற அளவுக்கு அப்பப்போ இது நல்லா சக்கரைப்பாக உரிகிற அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க சக்கரை பாகு ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பூந்தி ஃபுல்லா நல்லா ஊறிடுச்சு பாகுல ஆறிடுச்சு இத நாம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுக்க போறோம் நாம ஒண்ணா ரெண்டாவும் அரைச்சுக்கலாம் இல்ல மோதிச்சூர் மாதிரி குட்டி குட்டியாவும் அரைச்சுக்கலாம் அது நம்மளோட விஷ் தான் நான் இங்க வந்து அரைச்சிருக்கேன் இது மாதிரி எல்லா பூந்தியும் சேர்த்து நான் இப்ப அரைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து ஊறுக விட்டுறலாம் நான் வந்து பாதாமும் முந்திரியும் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் பாதாம் 4 டேபிள்ஸ்பூன் முந்திரி இது நம்ம குறைக்கவும் செய்யலாம் எச்சாவும் சேர்த்துக்கலாம் முந்திரி மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தாங்க இது கோல்டன் பிரவுன் ஆகுற அளவுக்கு வறுத்தாச்சு இதை நாம இந்த பூந்தி கலவையில் சேர்த்திக்கலாம்
சேர்த்து நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டுடலாம். எல்லா பக்கமும் முந்திரி பாதாம் போகிற மாதிரி. இப்போ சூப்பராக நம்ம இப்போ லட்டு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு லட்டு பிடிச்சோன்னா லட்டு நிறைய நாளுக்கு நம்மளுக்கு கெடாமல் இருக்குங்க. பாருங்கள் சூப்பராக கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரே ஒரு கிஸ்மிஸ் பழம், திராட்சை பழம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறேன். அது மேலே இருக்கிற மாதிரி டெக்கரேஷனாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கிஸ்மிஸ் பழத்தை நெய்யில் பொறிச்சோன்னா லட்டு கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும். பாருங்கள் எல்லா லட்டுவும் ரெடி ஆயிடுச்சு. நடுவில் பாருங்கள் ஒரு குட்டி லட்டு, டேஸ்ட் பண்ணிடலாமா? மஸ்த் மசா, சூப்பராக இருக்குங்களாமா. நீங்களும் இந்த லட்டுவை கண்டிப்பாக செஞ்சு இந்த தீபாவளியை அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.